பிரதேச செயலக கணக்காளர் பிரச்சினை, வீரமுனை வரவேற்பு கோபுரம், திருக்கோவில் இளமுனை பிரச்சினை என அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் மக்களுக்கான பல்வேறு பிரச்சினைகளை கருத்திக் கொண்டே களத்தில் இறங்கியுள்ளோம் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அம்பாறை மாவட்ட வேட்பாளர் அற்புதலிங்கம் விஸ்கரன் தெரிவித்தார். அம்பாறை மாவட்ட ஊடக மையத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இக்கருத்தினை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் அந்த கணக்காளர் கூட இன்ன நியமிக்க முடியாமல் இருக்கின்றது. அதே போன்று திருக்கோயில் பிரதேசத்திலே எலிமினேட் அகழ்வை தடுப்பதற்கான நிலையும் எங்களிடம் இல்லை. அதையும் கருத்தில் கொண்டிருக்கின்றேன். அதே போன்று இந்த வீரமலை பகுதியிலே வரவேற்பு பலகையை கூட எங்களால் செய்ய முடியாமல் இருக்கின்றது. இப்படியான விடயங்களை அறிந்த நான் வெளியில் இருந்து கதைத்து என்னால் அந்த வேலை திட்டங்களை செய்ய முடியாது என்பதற்காக நான் வெற்றி பெறும் ஒரு கட்சியிலே இணைந்திருக்கின்றேன். கட்டாயமாக நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நான் ஒரு விளையாட்டு வீரன். வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆடுகளம் இறங்குவோம். அந்த அடிப்படையில் இறங்கியிருக்கின்றேன். மக்கள் உணர வேண்டும், பொய்யான வெள்ள வேட்டி வெள்ள சேட்டுகளை போட்டுக்கொண்டு இன்றும் மக்களை ஏமாற்றுவதற்காக முனைகின்றார்கள். நம்ப வேண்டாம். அரசியலிலே முகநூல்களிலே பதிவிடும் பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டாம். இளைஞர்கள் உங்களுடைய சொந்த புத்திக்கு சிந்தித்து பாருங்கள். இந்த மட்டக்களப்பு மண்ணிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் செய்கின்ற அபிவிருத்தியும் நன்றாக சிந்தித்து பாருங்கள். அம்பாறையில் அப்படியான ஒரு அபிவிருத்தியை செய்ய வேண்டும் என்றதிலே நான் களமிறங்கியிருக்கின்றேன். நான் மட்டுமில்லை, என்னோட சேர்ந்து 10 பேர் களமிறங்கியிருக்கின்றோம். நீங்கள் அந்த 10 பேரில் யாருக்காவது வாக்களித்து எங்களுக்கு ஒரு ஆசனத்தை பெற்று தந்தால் பாரிய வேலை திட்ட அபிவிருத்திகளை செய்வோம் என்பதை நான் திட்டமாக கூறுகின்றேன். அது மட்டுமல்ல, எந்த ஒரு கட்சி தலைமையும் சொல்லவில்லை. இங்கே நாங்கள் தோற்கின்ற பட்சத்திலேயோ எங்களுக்கு இந்த அம்பாறை மாவட்டத்தில் ஆசனம் பறிபோகும் பட்சத்திலேயோ எங்களுக்கு இந்த தேசிய பட்டியலை போனஸை இந்த அம்பாறை மாவட்டத்திற்கு வழங்குவோம் என்று எந்த ஒரு கட்சியும் கூறவில்லை. ஆனால் எங்களுடைய தலைவர் பிள்ளையான் அண்ணன் அவர்கள் கூறியிருக்கின்றார், நான் கட்டாயமாக இந்த இதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறாத பட்சத்திலே நான் உங்களுக்கு அந்த தேசிய பட்டியலை தருவேன் என்று பயம் இல்லாமல் கூறியிருக்கின்றார். இதை தவிர வேற என்ன எங்களுடைய அம்பாறை மாவட்ட மக்களுக்கு தேவைப்படுகின்றது என்று எனக்கு தெரியாது. நீங்கள் ஒன்று சிந்திக்க வேண்டும், நாங்கள் தேசியம் பேச வரவில்லை. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமானால் நாங்கள் வருகின்ற எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும் அவர்களோட எங்களோட தலைவர் கதைத்து அதன் பிறகு அவர்களோட நான் நினைக்கின்றேன் கட்டாயமாக அவர் அரசாங்கத்தோடு வருகின்ற அரசாங்கத்தோடு இணைவார். இணைந்து இந்த வேலை திட்டங்களை அபிவிருத்திகளை நாங்கள் மேற்கொள்வோம். அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் சிந்தியுங்கள், மீண்டும் மீண்டும் சிந்தியுங்கள். நீங்கள் ஒரே நபருக்கு மீண்டும் மீண்டும் வாக்களிப்பது பயனில்லை. கடந்த பொது தேர்தலிலே எங்களுடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் தாம்பரம் மாவட்டத்திலே களமிறங்கவில்லை. ஏனென்று யாருக்கும் தெரியாது. நாங்கள் சிந்தித்தோம், எங்களோட தலைவர் கூறினார் எங்களிடம், நாங்கள் களமிறங்கினால் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஆசனம் வராமல் போகும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. நாங்கள் எங்களுக்குரிய மக்களை நாங்கள் இங்கு உண்டாக்காமல் நாங்கள் களமிறங்க முடியாது. பொறுங்கள், எங்கள் வெற்றி பெறும் காலம் வரும், அன்று நாங்கள் களமிறங்குவோம், அந்த ஆசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதற்காகவே கடந்த பொது தேர்தலை தவித்து வைத்திருந்தார். இப்படியான ஒரு தலைவர் உங்களுக்கு கிடைக்குமா? அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இப்போ பிரிந்து ஒவ்வொரு சின்னத்திலே களமிறங்கி இருக்கின்றார்கள். நான் அவர்களை விமர்சனம் செய்ய விரும்பவில்லை, தேவையும் இல்லை எனக்கு. நான் எங்களோட கட்சியின் நன்மையை சொல்லித்தான் வாக்கு கேட்கின்றேன். நான் என்ன செய்ய போகின்றேன் என்றுதான் நான் சொல்வேன். அடுத்தவரும் விமர்சனம் எனக்கு தேவையில்லை. முடிந்தால் அவர்களும் மற்றவர்களை விமர்சனம் செய்யாமல் அவர்கள் செய்த நன்மைகளை கூறி வாக்கெடுக்க பாருங்கள். வாக்கெடுக்க மக்கள் உங்களுக்கு வாக்களிக்குமா என்று பாருங்கள். பொறுத்திருந்து நீங்கள் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். மூணும் இல்லை, நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் பதில் விமர்சனம் உங்களுக்கு தரவில்லை. நான் பதில் விமர்சனத்தை எப்படி தருவேன் என்று சொன்னால், நாங்கள் வெற்றி பெற்றோ வெற்றி பெறாமல் முடி போனால் எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த
தேசிய பட்டியலிலே உள்நுழைந்து இந்த அபிவிருத்தியை செய்து காட்டி உங்களுக்கு பதிலடி தருவேன் என்பதை நான் மிகவும் ஆயத்தனமாக கூற விரும்புகின்றேன். அதனோடு எங்களுடைய இளைஞர்களையும் எனது யுவதிகளையும் நான் கேட்டுக்கொள்வது, எங்களுக்கு தேவையான விடயம் அபிவிருத்தி, வேலைவாய்ப்பு. இப்படியான வேலை திட்டங்கள் தான் எங்களுக்கு இப்ப முக்கியமா தேவைப்படுகின்றது. தேசியம் என்பது கிடையாது, கிடைக்க போவதும் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். தயவு செய்து மாற்று வேட்பாளர்கள் உங்களுக்கு பொய்யான செய்திகள் கொண்டு வருவார்கள், நீங்கள் அதை நீங்களாக சிந்தித்து முடிவெடுங்கள்.